உலக யோகா தினத்தை முன்னிட்டு பத்தமடை பாயில் யோகாசன ஓவியங்களை வரைந்து நெல்லை மாணவி அசத்தல். நெல்லையில் உலக யோகா தினத்தையொட்டி மிகவும் சிறப்பு பெற்ற பத்தமடை பாயில் 100 யோகாசன ஓவியங்களை மாணவி வரைந்து காட்சிப்படுத்தினர். 10 வகுப்பு படிக்கும் மாணவி ஜெயந்தி 7 ஆண்டுகளாக ஓவிய பயிற்சி பெற்று வருகின்றார். இவர் உலக யோகா தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற பத்தமடை பாயில் 100 விதமான யோகாசனத்தை 3 மாதங்களாக வரைந்து சாதனை படைத்துள்ளார். இதில் பத்மாசனம், சிரசாசனம், நவசாசனம், சக்ராசனம், அர்த்த சக்ராசனம், கோமுசாசனம் உள்ளிட்ட 100 வகையான ஓவியங்களை வரைந்துள்ளார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயினை அகற்றுவதில் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது, யோகா உடலையும் உள்ளத்தையும் வலிமைப்படுத்துகிறது என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அவர் வரைந்த 100 வகையான யோகாசன காட்சிகளை நெல்லை பாளையங்கோட்டை மேற்கு கோட்டை வாசல் கலையரங்க வளாகத்தில் காட்சிப்படுத்தினார். இந்த ஓவிய காட்சியை பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மேலும் ஓவியம் குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மாணவி ஓவியத்தை பார்வையிட வந்தவர்களுடன் விளக்கினார். மேலும் ஓவியத்தில் கின்ன சாதனை நிகழ்த்துவதை தனது லட்சியம் என தெரிவித்துள்ளார். ஜெயந்தி, நான் சிவராம் கலைக்கூடத்தில் 7 வருஷமாக படிக்கிறேன். இந்த தடவை வந்து உலக யோகா தினத்தை முன்னிட்டு வந்து 100 பத்தமடை பாயில் வந்து 100 விதமான யோகாசனங்கள் வரைஞ்சிருக்கேன். இது யோகாசனங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் நிறைய கிடைக்கும், டிராயிங் மூலமாகவும் கிடைக்கும். ஸோ வந்து ரெண்டையும் ஈக்குவல் பண்ணது மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து ஆயக்கலைகள் இப்போ 64, யோகா வந்து 10வது கலை. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து யாருமே அவங்க ஹெல்த் கண்டிஷனை பற்றி கண்டுக்கிறதில்லை. எல்லாருமே அவங்களோட மொபைலுக்கு என்னாச்சு, மொபைல் உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு யோகாசனங்கள், யோகா எல்லா பத்தமடை பாயில் 100 விதமான யோகாசனங்கள் வரைஞ்சிருக்கேன். பத்மாசனம், சுகாசனம், கோமுகாசனம், பிட்டிலாசனம், இந்த மாதிரி நிறைய யோகாசனங்கள் வரைஞ்சிருக்கேன். மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த் கேரை எடுத்து ஹெல்த்தை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாம் நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் அதை தான் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க ஹெல்த்தை பற்றி கண்டுக்கிறதில்ல. ஒரு அவங்க ஹெல்த்தை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக யோகா குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை யாருனாலும் பண்ணலாம். இங்கே வந்து சின்ன வயசு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது வந்து நான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வரைக்கும் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நாள். சிவராம் கலைக்கூடத்திலிருந்து அவருடைய மாணவராக கணேஷ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு படைப்பினை படைத்திருக்கிறார். ஏறத்தாழ உலக புகழ்பெற்ற பத்தமடை பாயில் வந்து சிறிய பாய்களை தயார் செய்து அதில் வண்ணக்கலைகளோடு 100 ஆசனங்களை ஓவியமாக தீட்டியிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஓவியங்கள்.
அந்த பொண்ணு பேர் ஜெயந்தி. வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். இதில் வந்து ஓவியங்களில் பார்க்கும் பொழுது இது இரண்டு மூன்று விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, நம்மளுடைய தொன்மையை உணர்த்துகிறது. இரண்டாவது, இந்த யோகம் செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பண்ணுது. மூணாவது, நம்முடைய ஆரோக்கியம். இந்த மூணு விஷயத்தை இது ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறது. இப்போ ஒரு சில ஆசனங்களை இப்போ நான் பார்க்கும்பொழுது நம்ம பின்னால் தெரியக்கூடிய ஒரு ஆசனம், உதாரணமாக பின்னால் இருக்கக்கூடிய ஆசனம் போனால் குக்குடாசனம் இருக்கிறது, அதை நின்ற பாதாசனம் இருக்கிறது, அங்கு உற்சாசனம் இருக்கிறது. இந்த ஆசனங்கள் என்ன அன்றைக்கி ஒவ்வொரு ஆசனங்களுடைய அமைப்பு அது செய்யக்கூடிய முறையாக செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படுகிறது, நோய் வராமல் தடுக்கிறது. இரண்டு பெரிய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஒன்று, இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தும், மற்றொன்று வரக்கூடிய நோயை தடுக்கும். இது ஏன் அப்படின்னு அன்னைக்கு ஒவ்வொரு ஆசனங்களை செய்யும் பொழுதும் அந்த ஆசனங்களை வந்து மூச்சை இழுப்பதும் மூச்சை வெளி இன்ஹேல் எக்ஸேல் பிரீத் இன் பிரீத் அவுட் ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும் பொழுதும் இது போல செய்வார்கள். இதனால் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை இந்த பயிற்சி கொடுக்கறது. அது இல்லாமல் இந்த 100 ஆசனங்களை பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு பதிவு ஏற்படும் பார்த்துக்கிடுங்க. இதில் அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு 10 ஆசனங்கள் செய்தாலே போதும், அன்றாட அவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இன்பகரமாக நோயற்ற வாழ்வோடி வாழ்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நல்ல தருணத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து யோகா பயிற்சி பள்ளி வச்சுருக்கிறோம். அலி யோகா பயிற்சி பள்ளின்னு களக்காட்டில் தலைமையிடமாக வச்சுருக்கிறேன். ஏறத்தாழ சுமார் இப்போ வந்து ஏறத்தில 100,000 மாணவர்கள் வர அதில் வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஆசனங்கள் வந்து செய்யும் பொழுது ஒரு பிரீத்தின் ஒரு பிரீத் அவுட்டில் பண்ணும்போது 6 தடவைகள் ஒரு ஆசனத்தை செய்ய சொல்லுவோம் சார். புதியவர்களாக இருந்து 3 முறையும், நல்ல கொஞ்சம் பழக்கப்பட்ட வந்து ஒரு ஆசனம் வந்து 6 முறை நான் செய்ய சொல்கிறது. இதில் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது செய்யக்கூடிய அளவுக்கு உடலினுடைய நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னனுக்கு அந்த உடல் வளம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இப்போ வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வந்து உடலுக்கு தேவையான ஒபிசிட்டி இருக்கிறவங்க வந்து குறைஞ்சிருவாங்க. ரொம்ப மெலிந்து இருக்கிறவர்கள் தேவையான அளவுக்கு சதைப்பற்றோடு இருப்பார்கள். இந்த ரெண்டு வேலையும் செய்யக்கூடிய அந்த ஆசனம், இல்லை ஒவ்வொரு ஆசனங்களையும் வந்து 6 தடவை செய்தல் வேண்டும். அதை வந்து முறையாட்டு செய்தல் வேண்டும். ஒரு ஆசனம் கீழே இருந்து நம்ம முறையாட்டு செஞ்சனைக்கு நிச்சயமாக அதில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நோயிற்கும் மாமருந்து. இப்போ கொரோனா காலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கி நம்மகிட்ட எல்லாருமே வந்தாங்க. இன்றைக்கி வந்து ஐடியில் பார்த்தீங்கன்னாக்கி ஷோல்டர் பெயின், நெக் பெயின், பேக் பெயின் ஏராளமாக இருக்குது. அங்கே உள்ளவங்களாம் நம்மகிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட சிறப்பு கால பயிற்சியில் படுறாங்க. அதில் வந்து குறிப்பிடத்தக்க ஆசனங்கள்லாம் இதிலே இருக்குது. ரொம்ப எளிமையான ஆசனம், ஆனால் இந்த ஆசனத்துடைய நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமாம் சார். யூடியூப்பை பார்த்து செய்கிறது வந்து சரியான முறை இல்லை. ஏன்னா இந்த ஆசனத்தை செய்யும்பொழுது ஒரு ஆசான் கூடல் இருத்தல் வேண்டும். ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்போ வந்து குய்ய பாதாசனம் ஒரு ஆசனம் இருக்குதுங்க. சாதாரண நிலையில் உட்காந்து தலையை முன்னோக்கி வளைத்து காலை தொடக்கூடிய ஒரு ஆசனம். இப்போ வந்து சில கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெருசாக இருந்தால் வயிற்றில் பிடிச்சிக்கிடும். இப்போ அதில் வந்து சரியான ஒரு பெயின் ஏற்படும், அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். ஒரு ஆசனம், அப்போது ஒரு ஆசை ஒரு மாஸ்டர் கீழே இருந்தால் உடனே அவங்க என்ன செய்வாங்க, நேராக படுக்க போட்டு வக்ஸாசனான்னு ஒரு ஆசனம் இருக்குது, அதுக்கு மாற்று ஆசனம். இந்த வக்ஸாசனம் பண்ணும்பொழுது உடலில் உள்ள வயிற்றுப்பகுதியினுடைய சதைகள் வந்து ரிலாக்ஸ் பண்ணணுன்னு அந்த பெயின் போயிடும். அதனால் மாஸ்டர் மூலம் படிப்பது தான் சால சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் யூடியூப்பு பார்க்குறது அதெல்லாம் தேவைக்கு, அதாவது ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதனால் மாஸ்டர்கிட்ட யோகா படிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க சார், எந்த ஆசனத்திற்கு பின்னால் எந்த ஆசனம், அது ரொம்ப ரொம்ப கவுண்டர் யோகான்னு சொல்கிறாங்க சார். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நின்ற பாதாசனம்னு ஒரு ஆசனம் செய்கிறோம், அதில் வந்து பிரை ஆசனான்னு பின்னோக்கி வளையும் பொழுது அதுக்கு அடுத்த ஆசனம் வந்து பாதாசாசனம் முன்னோக்கி வளைதல் வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மாற்றாசனம் என்பது இருக்கிறது. மாற்றாசனம் செய்தால் தான் அது முழு பலனையும் பெற முடியும் என்பது தான் சரியான விஷயம். அதனால் ஒரு ஆசனம் செய்யும் பொழுது அதுக்கு மாற்றாசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உதாரணமாக இப்போ வந்து வலது பக்கம் திரும்புகிறாங்கன்னு நினைக்கி அடுத்த வந்து இடது பக்கம் திரும்ப வேண்டும். முன்னோக்கி வளையும் பொழுது பின்னோக்கி வளைதல் வேண்டும். இதுபோல் அந்த ஆசனங்களில் மாற்றாசனம் செய்வது தான் முக்கியம். அது இன்றைய காலகட்டத்தினுடைய யோகாவினுடைய முக்கியம் என்னன்னு நினைக்க, மனம் அமைதி சார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறது எல்லாம் இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, ஒரு அமைதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மன அமைதி பெறுவதற்கும் மனம் வந்து ரொம்ப இலகுவாக இருப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சினா யோகா. ஏன்னா நான் ஒரு கராட்டே மாஸ்டர், ஐம் ஒரு செலவு மாஸ்டர், ஐம் ஏ கொபுடோ மாஸ்டர், எல்லாம் படித்தாலும் ஆனால் யோகாவை தான் இப்போ முழுமையாக நான் எடுத்து செய்கிறேன். ஏன்னா நிறைய பேர் 100,000 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா எனக்கு
அதனுடைய உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த காலத்தில் யோகாசனம் என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று என்பதை நான் அழுத்தமாக சொல்கிறேன். மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது யோகாவை மாதிரி மற்ற எந்த பயிற்சியுமே இல்லை. இங்கே வெயிட் லிஃப்டிங் போனாலும் சரி, கராட்டே பண்ணாலும் சரி, செலவு பண்ணாலும் சரி, எதையும் நான் குறைவாக குறை மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த யோகாசனம் என்பதுதான் மனதிற்கு அமைதியும் உள்ளத்திற்கு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.